நமஸ்தே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது முள்ளு முருங்கை இல அடை. இதுதான் முள்ளு முருங்கை கட்டை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சின்ன சின்ன முள்ளாக இருக்கா, அதனால தான் இதை முள்ளு முருங்கை அப்படின்னு சொல்லுவோம். இது ஜலதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முளை விட்டு வந்திருக்கு பாருங்க. என்னோடய ஸ்டூடெண்ட் இப்போ தான் மத்தியானம் கொண்டு கொடுத்தா, இப்போ நட்டு வைக்க போகிறேன். இதை கீழ்ப்பக்கமாகவும் இதை மேல் பக்கமாகவும் வச்சுட்டு இதில் கொஞ்சம் சாணி ஊற்றினோம் நல்லா கரைச்சி அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும். இது நல்ல கனமான மரமாக வரும், நல்ல முள்ளும் பெருசு பெருசாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு துண்டு ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, இதை தோல் சீவி நறுக்கிக்க போகிறேன். ஒரு கொஞ்சோண்டு மஞ்சள், பசு மஞ்சள் எடுத்திருக்கேன். இதையும் தோல் சீவி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையும் அடியில் போட்டேன். முதல்ல முள்ளு முருங்கை இலை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருகப்புற போட்டிருக்கேன். இப்போது தோல் சீவி நறுக்கி வச்ச இஞ்சியும் மஞ்சளையும் போட்டிருக்கேன். இந்த பசு மஞ்சள் எப்பயுமே நான் ஏப்ரல் மே வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் அரைச்சி போடுறது, பொடி போடுறது, எல்லாத்துக்கும் இதை தட்டி தட்டிட்டு போட்டுக்குவேன். ஏன்னா இம்யூனிட்டி ஜாஸ்தி இருக்குன்றதுனால. மிளகு உப்பு ரெண்டையும் போட்டுக்கிறோம். இதை போட்டுன்ட்டு கொஞ்சமாக ஒரு பிடிச்ச பிடி அல்லது ரெண்டு பிடிச்ச பிடி அரிசி போட்டுண்டு முதல்ல ஓட விட்டுறணும். அப்புறமா மிச்ச அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த தண்ணியவே கொஞ்சமாக விடுறேன். நிறைய தண்ணி விட்டுடாதீங்கோ, தண்ணியாக போயிடுத்துனா ஊற்ற வராது. இது 100 கிராம் டம்ளர். இதனால் ஒரு டம்ளர் உளுந்து, 4 டம்ளர் அரிசி, மொத்தம் 500 போட்டு ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம மிளகு உப்பு, இந்த இஞ்சி தோல் சீவினது, இது இதுகள்லாம் அலம்பினது அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். அரைக்க போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன இலை பெரிய இலை இந்த மாதிரி இருக்கும். அதை இப்படி நடு நரம்ப எடுத்துடணும், இல்லாட்டா வாயில் குச்சி குச்சியாக மாட்டும். இதோட கருகப்பிலை கொஞ்சம் அலம்பி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருகப்பிலை வந்து கண்ணுக்கு நல்லது, கால்சியம் அயன் எல்லாம் தாளிச்சு கொட்டினோம்னா எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு அரை இஞ்சி இஞ்சி அலம்பி தோல் சீவி போட்டுறணும். கொஞ்சம் பசு மஞ்சள் இந்த சீசனில் கிடைக்கும்போது, நான் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் கூட இந்த பசு மஞ்சளை ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தோல் சீவிட்டு எல்லாத்துலேயும் தட்டி அரைச்சி அந்த மாதிரி போடுவேன். இதுவும் இம்யூனிட்டி பூஸ்டர். ஜலதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முள்ளு முருங்கை இலை, தோசை அடை இதெல்லாம். ஜலதோஷத்தை அப்படியே தொண்டையிலேருந்து இறக்கி அப்படியே கொண்டு வந்துடும். இப்போ நம்மளோட தோசை மாவு, முள்ளு முருங்கை இலை தோசை மாவு ரெடி ஆகிடுத்து. இதை 1 மணி நேரம் மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் வெளியில் வச்சு புளிக்க வைங்கோ, அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்கோ. ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப புளிச்சு போயிடும், அப்புறம் இடுபடாது, கண்ணங்கரேன்னு ஆயிடும். இதுவும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ்லேயுமே ஃப்ரிட்ஜ் லைஃபு 1.5 நாள் தான், அதுலேருந்து 2 நாள் தான். ரொம்ப வெய்ய காலம்னா 1 நாளைக்கு மேலே தாங்கவே தாங்காது. நம்மளோட முள்ளு முருங்கை இலை தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல பிஸ்தா கிரீனில் சூப்பராக இருக்குது. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இந்த மாதிரி மருந்து சாமான்களுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு வாருங்க, இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். நம்ம சௌராஷ்டிரா சகோதரர்கள் வந்து இங்கே இந்த பெருமாள் கோயில், பெரிய பெருமாள் கோயில், அங்கே வந்து இதை எண்ணெயில் எடுத்து அப்படியே பூரி மாதிரி ஊற்றுவாங்க. அதுக்கு ஒரு பொடி தருவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது என்ன விலை என்னன்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப அருமையாக இருக்கும். சந்தர்ப்பம் கிடச்சா மதுரைக்கு வந்தால் அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த தோசையை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.